வந்து இப்போ டிராவல் பண்றதுக்கு வந்து மெயினா மூணு விஷயம் தேவை. ஒன்னு நான் இப்போ வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போர்டிங் பாஸ். இதில் நம்மளுக்கு எந்த கேட்டு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணணும். நம்ம தனியாக வாங்கிட்டு போகலாம், இதெல்லாம் லக்கேஜில் சேராது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஏர்போர்ட் சரக்கு வாங்குற இடம். 4,264 டாலர். ஒரு வழியாக நம்ம மதுரையிலேருந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ இப்போ வந்து நம்ம வெக்கேஷனுக்காக சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம், இந்தியாவுக்கு போக போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃப்ளைட் ட்ராவலுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் மெயினாக கோவிட்டுக்கு அப்புறம் எந்தெந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ட்ராவல் எப்படி இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஸோ பஸ்ஸில் வந்தோன்னா வெளியே இருக்கல நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. டெர்மினல் 3 வந்து விடுவாங்க. ஸோ இங்கே வந்து அங்கங்கே விசுவலைட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டெர்மினல் 1 போகணும், அந்த வழியை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே உள்ளேயே ஷாப்பிங்க்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் நம்ம உள்ளே போக போக எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூர் வந்து அவங்க பார்டரை எல்லா கண்ட்ரீஸுக்கும் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி விட்டதுனால அந்த பார்த்திங்களா ஏர்போர்ட்டில் இப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்ட்டு. டெர்மினல் 3 இருந்து இப்போ டெர்மினல் 1 வந்து நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஸ்கை ட்ரெயின்னு ஒரு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் மாதிரி தான். இப்போ அந்த ஸ்கை ட்ரெயினில் தான் நம்ம இங்கே இருந்துட்டு டெர்மினல் 1 போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பார்க்குறீங்களா, இதுதான் ஸ்கை ட்ரெயின். சின்ன ட்ரெயின் தான், ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே ஒவ்வொரு டெர்மினலுக்கும் மாறி மாறி போகிறதுக்காண்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் 1 வந்துட்டோம், வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டெர்மினல்லையுமே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளைட் ஷெட்யூலு, அது போக நம்மளுக்கு போர்டிங் வந்து எந்த கவுண்டரில் போடுறாங்கங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெர்மினல் 1 வந்துட்டோம், நம்ம ஏர் இண்டியா செக்இன் எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து மெயினாக லக்கேஜுக்கு வந்து வெயிட் போட்டு பார்க்கணும். ஸோ அங்கங்கே இங்கே வந்து வேயிங் மிஷின் இருக்கும், நம்ம வெயிட் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவும் அதிகமாக இருந்து எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். ஸோ அங்கே டெர்மினல் 1 எங்கேயுமே ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து திங்ஸ் எதுவும் நிறையா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பில்லையும் உங்கள் பாஸ்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளைட்டு டைம் ஷெடியூலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 5 ஃப்ளைட் இருந்ததை 6:40 வச்சுருந்தாங்க, இப்போ வந்து சடனாக மெயில் போட்டு 6:40 7:10 மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே ஏர்போர்ட் வந்துட்டோம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ நம்ம ஆப்போசிட்லேயே தான் ஜுவல் சாங்கி இருக்குது, வாங்க போய் அதையும் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது 17 கிலோ. ஜுவல் சாங்கிக்கு வந்து டே டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அதுவும் நாங்கள் வந்த டைம் வீக்கெண்டுங்கிறதுனால க்ரௌடுமே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை ஃப்ளைட்டுக்கு வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் டைம் இன்னும் ரீஷெடியூலில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம மதுரை ஃப்ளைட்டு முடிஞ்சது. அடுத்து மும்பை ஃப்ளைட்டுக்கு போர்டிங் எல்லாருமே லைனாக நிற்கிறாங்க இப்போ ஏர் இண்டியாவோடது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு பே பண்ணுறது வந்து அவங்களே எங்கள் ஒரு கவுண்டர் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, கவுண்டர் 5 இருக்கா? ஸோ 1 to 10 வரைக்கும் இருக்குது. அதில் எந்த கவுண்டர் நம்பர் சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெசிப்ட் வாங்கி திருப்பி இவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம போர்டிங் பாஸ் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். $200. ஸோ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச அளவு வெளியே மாற்றிட்டு வந்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எமர்ஜென்சிக்கும் உள்ளே மாற்றிக்கலாம். ஸோ நம்ம போர்டிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே வந்து நம்ம டிபார்ச்சர் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஒர்க் பர்மிட் கார்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸோ இதுதான் நம்ம போர்டிங் பாஸு. இதில் நம்மளுக்கு எந்த கேட்டு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதில் போயிட்டு நம்ம உள்ளே போகிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம போர்டிங் முடிச்சுட்டு இங்கே வரும்போது வர சிங்கப்பூர் வந்து கஸ்டம் கிளியரன்ஸ். ஓகேங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நம்மளோட பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இங்கே நேராக இங்கே அனுப்புகிறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோன்னா 1 lakh ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது வரும்போது நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தம் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் செக்கிங். அதுலேருந்து வெளியேந்ததுக்கப்புறம் இங்கே இவங்க வந்து ஃபைனலாக வந்ததை வெரிஃபை பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ டிபார்ச்சர் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம போர்டிங் பாஸ்லேயே நம்பர் இருக்கும். இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட டிபார்ச்சர் ஏரியா எங்கே இருக்குன்ட்டு போக வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக 3 விஷயம் தேவை. ஒன்று வந்து ஏர் சுவிதா அப்படிங்கிற வெப்சைட்டில், நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னென்னா, நம்மளோட பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ணணும், ப்ளஸ் நம்ம வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து அதை அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் பண்ணிவிட்டு அதோட டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டிக்கெட்டு, அது போக நம்ம வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டோஸு, செகண்ட் டோஸு, பூஸ்டர் டோஸு, 3 doses 3 ஸ்லிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுலேயும் நம்ம அந்த 3 ஏதாவது ஒன்று அவங்க லேட்டஸ்ட்டாக எடுத்த பூஸ்டர் டோஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மு, அது போக நம்ம டிக்கெட், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிசிஆர் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிபார்ச்சர் ஏரியாவுக்குள்ளே பாருங்கள், எல்லா ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்கும். இன்னும் மேலே போயிட்டு நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப் வேறு இருக்கும், ஏர்போர்ட்டு சரக்கு. ஸோ அந்த இதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட போர்டிங் நம்பர் வந்து 130. 130 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஏர்போர்ட்டு சரக்கு வாங்குகிற இடம், டியூட்டி ஃப்ரீ சரக்கு. ஸோ வாங்க, உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாரின்லேருந்து முதல்ல ஊருக்கு வந்தாலே கேட்குறது எல்லாமே ஃபாரின் சரக்கு தான், ஏர்போர்ட் சரக்கு. அது வாங்குகிற இடம் இது தான். எப்படி ரகரகமாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வாங்குறதுக்கு வந்து நம்ம மெயினாக நம்மளோட போர்டிங் பாஸு, அப்புறம் நம்ம பாஸ்போர்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை காமிச்சதுக்கப்புறம் பில்லு போடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ரேட்டை பாருங்கள், $435 கிட்டத்தட்ட 22,000 ரூபாய். எல்லாமே காஸ்ட்லி சரக்காக தான் வச்சுருக்காங்க. எங்கப்பா, $1,008. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், $4,264.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டி ஃப்ரீ ஐட்டம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம டைம் ஆகிடுச்சு, அங்கே போய் போர்டிங்க்கு நம்ம கவுண்டரில் போய் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே டைம் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டுருக்கோம். வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஏர்போர்ட்டு. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஷாப்ஸு, அவ்வளோ பிராண்டட் திங்ஸு எல்லாமே உள்ளே வச்சுருக்குறாங்க. டியூட்டி ஃப்ரீயில் பெர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிட்டு போகலாம், இதெல்லாம் லக்கேஜில் சேராது. ஓகேங்களா, எல்லாமே டியூட்டி ஃப்ரீ ஐட்டம் தான். எவ்வளோ பெர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம டிபார்ச்சர் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம்னாலே திங்ஸ் வாங்குறது எல்லாமே காஸ்ட்லி தான். வாங்க அயன் படத்தில் வரும்ல ரெட்லிங் வாட்சு, ரோலக்ஸு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே நான் வரும்போது எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நம்ம ஃப்ளைட் வரப்போகுது, நான் வரலாம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மற்ற எல்லா ஃப்ளைட்ஸும் இருக்குது, ஸ்கூட்டு, கத்தார் ஃப்ளைட்டு எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செக்இன்னை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்துட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஆள் ஏற்றுறதுக்கு இப்போ அவங்க அவங்க போர்டிங் பாஸில் இருக்க சீட் நம்பர் பிரகாரம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைனாக நின்றுட்டுருக்கோம், அடுத்து என்ன ஃப்ளைட்டுக்குள்ளே போக வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட் மேலே ஏற போகிறோம், சரி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். டெம்பரேச்சர் ஸ்கேனர்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஏர் இண்டியா அக்கா வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காண்டி நிற்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு என்னென்னா விண்டோ சீட்டு கிடைக்கல, நடு சீட்டு தான் கிடச்சிருக்கு, அதெல்லாம் உட்காந்துருக்கோம். இன்னும் பாருங்கள் எல்லோரும் அந்த சீட்டில் ஏறி அவங்க சீட் நம்பரை பார்த்து செக் பண்ணிட்டுருக்காங்க. எப்படியும் இன்னும் அரை நேரம் ஆயிரம்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு போகிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. நைட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு வியூ சரியாக காமிக்க முடியறதில்ல. ஸோ ஏர் இண்டியாவில் எல்லா ஃப்ளைட்லேயுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மினி டிஃபன் ஐட்டம் கொடுப்பாங்க. உள்ளே வந்து ஒரு சின்ன கேக்கு, அப்புறம் ப்ரெட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும், அப்புறம் தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மதுரையிலேருந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ செக்இனுக்கு போகலாம், மணி தங்கத்துனா போதரா ஆக போகுது. ஸோ ஃப்ளைட் ரொம்ப லேட்டு, நாங்கள் இப்போ அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ மதுரை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை பாஸ்போர்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் குயிக்காக பண்ணிடுறாங்க. மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே கோல்டு ஐட்டம் தான். கோல்டு ஐட்டம் வந்து நீங்கள் எக்ஸீடாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் இன்னொன்று, இங்கே மெயினாக லக்கேஜ் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஒரே ஒரு கன்வேயர் ஐட்டம் மட்டும் இருக்கிறனால லக்கேஜ் வர்றதுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. அப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தவுடனே இந்த மாதிரி நிறைய கோல்டில் ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால அந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வுக்காண்டி இந்த போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோல்டு கொண்டு போகிறவங்க எந்த அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. வெளியே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.